இப்போ அதிகாரிங்கெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க, எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா புதுசா நமக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. உள்ளூர் ரவுடிங்களும் தாதாக்களும் அதிகாரிங்களை பணம் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. சில பேரை இந்த மாதிரி கொலையும் செஞ்சிருக்காங்க. நாம உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்காம பண்ணிட்டோம். அதே மாதிரி இவங்க உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்க வைக்கிறாங்க. இது தொடர்ந்தா பிக்பாக்கெட்காரன் பீனோ மிரட்டுவான், கத்தி வச்சிருக்கிறவன் கலெக்டர் மிரட்டுவான். எப்போ அதிகாரிங்க அத்தனை பேரும் லஞ்சம் வாங்காம திரிந்துட்டாங்களோ அப்பவே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதிகாரிகளை நேர்மையா நடக்க விடாம மிரட்டுற லோக்கல் தாதாக்கள் அத்தனை பேருடைய லிஸ்டும் தமிழ்நாடு ஃபுல்லா கலெக்ட் பண்ணுங்க. அவன் உள்ளூர்ல எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, யாரோட சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, மாஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தாதாக்களோட லிஸ்ட் இது. அந்தந்த ஊர்ல இருக்கிற அதிகாரிகளை தங்களோட அடியாட்கள் பலம் அரசியல் பலத்தை வச்சு மிரட்டி இவங்க தொழில் பண்றாங்க. இவங்க பண்ற தப்புக்கு அந்த ஊர் போலீஸ் கூட அங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை டார்ச்சர் பண்ற முதல் 15 பேரோட ஃப்ளாப் இது. அந்த ஃபைல் தான் அந்த 15 பேர்ல நம்பர் ஒன். இவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அதிகாரிங்க அத்தனை பேர் திருந்ததுனால இவருக்கு ரொம்ப லாஸ். அதனால லஞ்சத்தை மறுபடியும் கொண்டு வந்தே ஆகணும். ரொம்ப தீவிரமா இருக்கார். இவரால் உயிரிழந்த பொதுமக்கள் அதிகாரிகளோட உயிரிழப்பு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நம்ம பேப்பர் நியூஸ்ல பார்த்தது கூட இவங்க ஆளுங்க பண்ணதுதான். இந்த ஃபைனல் மூவ்ல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேரும் கிரிமினல்ஸ். இந்த தடவை யாருக்கும் முன்கூட்டியே தகவல் அனுப்ப வேண்டாம். எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரமா சொன்னப்போ அன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா இப்போ சந்தோஷப்படுறேன். உங்க முகத்தை கூட பார்க்காம எத்தனையோ பேர் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களோட நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்போ எல்லாம் தான் சரியாயிடுச்சே, இதோட இதை முடிச்சுக்க கூடாதா? மறுபடியும் எதுக்கு இன்னொருத்தருக்கு குறி வச்சிருக்கீங்க? வேண்டாம், நீ போயிரு. இவனை விட்டா இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். இந்த மக்களுக்காக இவ்வளவு பண்றீங்க, நீங்க யாரு எப்படி இருப்பீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் உங்க முகம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இந்த துணியை நெசவு பண்ண தொழிலாளிய முகம் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நாம சாப்பிட்ட சாப்பாடை விதைச்சு அறுவடை பண்ணாலே விவசாயி, அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம காலில் போட்டிருக்க செருப்பத்தச்சானே உழைப்பாளி, அவன் முகம் தெரியுமா நமக்கு? தினந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறானே பஸ் டிரைவர், அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம சுகமா வாழணுங்கிறதுக்காக பணியிலையும் பாலைவனத்திலையும் தினம் தினம் செத்து மடியிறாங்களே நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள், அவங்க முகம் தெரியுமா நமக்கு? நம்ம முகம் யாருக்குமே தெரியல, நமக்கு யாருமே நன்றி சொல்லலன்னு இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்களா? அந்த மாதிரிதான் இதுவும். ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இவ்வளவு பேசுற உங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரியலையே. உயிரோட மதிப்பு தெரிஞ்சனாலதான் சொல்றேன். அவனால எத்தனை பேரோட உயிர் போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? வா. உங்களுக்குன்னு யாரு இல்லையா? உங்க குடும்பம் யாரு, குழந்தை யாருன்னு அடிக்கடி கேப்பியே பாரு. மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான் பாரு. நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க சார். அந்த அபார்ட்மெண்ட் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு குளம் இருந்து மூடி இருக்காங்க. அதனால அந்த மண் ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட் கட்டவே கூடாது, பெர்மிஷனும் கிடையாது.
அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இப்போ அந்த பில்டிங் பக்கத்தில் பாலம் கட்ட போகிறாங்க. கீழே தொலை போட்டு அடிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக இடிஞ்சு விழுந்துடும் சார். அதுக்காக சார் மொத்தம் 72 ஃபேமிலி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இடிஞ்சு விழுந்துடுச்சுன்னா அத்தனை பேர் உயிரும் போயிடும். அதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்லி அவங்கள அங்கேருந்து வெளியேற்றணும். முட்டாள், நீ சொல்கிற மாதிரி செஞ்சால் நம்ம உள்ளே போக வேண்டியதுதான். சிட்டியில் 6 இடத்துல பில்டிங் கட்டியிருக்கோம். அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு பணத்தை திருப்பி கேட்டால் எங்கே போகிறது? நம்மகிட்ட பணம் வாங்கின அதிகாரிகளும் நம்மளை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் பில்டிங் இடிஞ்சு விழுந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மாட்டுறதே அந்த அதிகாரிகள் தான். அவங்க தப்பிக்கணும்னா இதை விபத்துன்னு ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அப்போ நம்மளும் ஈஸியாக தப்பிக்கலாமே. சார் நீங்கள் சொல்கிறது பிஸ்னஸ், நான் சொல்கிறது மனிதாபிமானம். எனக்கு ரெண்டும் ஒன்று தான். அந்த 72 ஃபேமிலியில் என் ஃபேமிலி இருந்தால் கூட நான் கண்டுக்கவே மாட்டேன். பிரியா, பிரியா, என்னப்பா? செல்வாங்கல் வீட்டுக்கு போய் தினமணி பேப்பர் வாங்கிட்டு வாமா. அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்ப்பா. அவங்க ஷர்மிகளோட நான் எனிமி. என்னது எனிமி? அந்த எனிமி. சித்ரா, அந்த ஷர்மிய கூப்பிடு. ஷர்மி, என்ன ஆண்டி? இங்க வாமா. நான் வர மாட்டேன். உங்க பிரியாவோட நான் எனிமி. அங்கிள் கூப்பிடுறாரு, வாமா. ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்டா ஒண்ணா சுத்திட்டு இருப்பீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? அவதான் அங்கிள் முதல்ல என்னோட ஹோம்வொர்க் நோட்புக்ல ஹெச் பென்சில் வச்சு கிறுக்கினா. அவதான் முதல்ல என் கோம்ஸ் தொலைச்சா பானது ஹோம்வொர்க் நோட்ல கிறுக்கினேன். இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, உனக்கு புது ஹோம்வொர்க் நோட்புக் வாங்கி தரேன், உனக்கு புது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன். நீங்க ரெண்டு பேரும் பழ விட்டுக்குங்க. Ha ha ha.
பணம் கொடுத்த எல்லா ஆதாரமும் இருக்கு சார். பேசுறீங்க என்கொயரி நடக்குதா? என்ன கலெக்டர் சார், உங்க பொண்ண மெடிக்கல் காலேஜில் சேர்க்க 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கினீங்களே, மறந்துருச்சா? எதுக்கா பணம் கொடுத்த? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கணும் சார். அந்த ரமணா, என்ன இவங்க பேசினதெல்லாம் கேட்டு நீ ஷாக் ஆயிட்டியா? கலெக்டரே நம்ம கஸ்டமர் தான். இந்த ஃபைலை வச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எல்லாருமே இப்படி தான், நம்ப முடியலையா? உனக்கு 2 சான்ஸ் தர்றேன். தமிழ்நாட்டில் நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி சொல்லு. ம், ஹலோ கமிஷனர் ஆபீஸா? எஸ் சார். நேற்று அப்பார்ட்மெண்ட் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு. அதுக்குண்டான ஆதாரமெல்லாம் என்கிட்ட இருக்கு சார். சாரி, ராங் நம்பர்.
தலைமைச் செயலகமா? ஹோம் செக்ரட்டரி இருக்காரா? சொல்லுங்க. சாரி, ராங் நம்பர். என்ன ராங் நம்பர் சொல்லிருப்பாங்களே, நான் சொல்லல. பணம் பணம் கொடுத்துருக்கையா? உனக்கு தர்றேன். அந்த பில்டிங் இடிஞ்சு செத்து போன குடும்பத்துல தலை ஒண்ணுக்கு 100,000 ரூபா கவர்மெண்ட்ல தர்றாங்க. உன் வீட்டுல பொண்டாட்டி ஒரு பொண்ணு இல்ல, என்ன அந்த வயிற்றுல இருந்த குழந்தை வெளியே வந்து செத்து இருந்ததுன்னா 3,00,000 கிடைச்சிருக்கும். போ நேரம் என்ன பண்றது, வயிற்றுலயே செத்து போச்சு, கணக்குல வராது. சரியாதை விட, நான் 25,00,000 ரூபா தர்றேன். மொத்தம் 27,00,000 ரூபா. புதுசா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, நிறைய லேகியம் விற்கிறானுங்க. உன் உடம்புல தான் தெம்பு இருக்குல்ல. ஏய், பணம் வேணாமா? ₹30 லஞ்சம் வாங்கின ஒரு பியூன் தான் அந்த பில்டிங் டெண்டர் வேலைய பத்ரி நாராயணனுக்கு சொல்லியிருக்கான். அன்னைக்கு அந்த ₹30 என் வாங்காம இருந்திருந்தானா, இவனுக்கு இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காது. அந்த இடத்துல அபார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க, அத்தனை உயிர் போயிருக்காது. ஒருத்தன் வாங்குற ₹10னால எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குடும்பமே சாகுது. இந்த நிலைமை மாறணும், அவன் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்ப கூட லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரிய கொன்னது பத்ரி நாராயண ஆட்கள் தான். நீங்க நினைச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல அவனை கொன்னு இருக்கலாம். அதை நீங்க செய்யல. இப்ப கூட உங்க குடும்ப தாட்சியத்துக்காக நீங்க கொல்லல. மறுபடியும் அவனை விட்டா பழைய நிலைக்கு கொண்டு வந்துருவான். இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆக கூடாது. அன்னைக்கு கோயில் வாசல்ல அந்த ஆட்டக்காரப்பட்ட சந்தோஷம் மாதிரி கோடிக்கணக்கான ஏழைங்களோட சந்தோஷம் பாதிலே நின்று கூடாது. இதுக்கு மேல உங்களை நான் தடுக்க மாட்டேன். நீ தேடிக்கிட்டு இருந்தவ உன்னை தேடி வந்திருக்கேன்னு பாக்குறியா? ACF கேள்விப்பட்டிருக்கியா? 15 பேர்ல முதல் இடம் உனக்காக காலியா இருக்கு. என்ன பாக்குற? உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. நம்ப முடியல. உனக்கு 2 சான்ஸ் தரேன். தமிழ்நாட்டில் நீ யாருக்கு ஒன்றாலும் போன் பண்ணு. ஹலோ, நான் பத்ரி நாராயணன் பேசுறேன். ஏசிஎஃப் ரமணா என்ன கடத்திட்டு போக வந்திருக்கான். ஹலோ, உங்களுக்கு என்ன நம்பர் சார் வேணும்? கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸ்ங்க. இது கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸ்ங்க. யாரோ சரவணபவன் ஹோட்டலான் கேக்குறாங்க சார். இல்லங்க, ராங் நம்பர். சாரி, ராங் நம்பர். என்ன ராங் நம்பர்னு சொல்லியிருப்பாங்களே? பணத்தால மட்டும் எல்லாரையும் வாங்க முடியாது. பாம்பு மட்டும்தான் தான் பசிக்கு தான் குட்டியே சாப்பிடும். ஓ மக செத்ததுக்கு அப்புறமாவது நீ மாறி இருக்கணும். ஆனா திருந்தி இருக்கிற நாட்டை பழையபடி நீ மாத்தணும்னு நினைக்கிற பாரு, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதரா. பேப்பர் படிச்சீங்களா? தமிழ்நாடு பூரா 15 தாதாக்களை தூக்கிட்டாங்களாம். அதுல அந்த அருப்பு கோட்டை மீசக்காரன் தான் தொங்கூட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தாதா பேரை சொல்லி எத்தனை பேர் உதாரணம் அவனாலே தூக்கிட்டு போனது. இவனுக்கு பிளாட் ஆயிட்டானுங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற பொறுக்கி பசங்க கூட வாழை சுருட்டின்னு இருக்கானுங்கப்பா. இவ்வளவு பண்றது யார் என்னன்னே தெரியலையே. விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பிடிக்க முடியலையே. அட நீ வேற, அவரை பிடிக்கிறதுக்கெல்லாம் வானத்துல இருந்து ஒருத்தன் இறங்கி வரணும்.